தாக்கங்கள் அவற்றின் வெப்ப விளைவுக்கு அமைய பிரதானமாக இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவையாவன புறவெப்ப தாக்கம் மற்றும் அகவெப்ப தாக்கம். இவற்றுள் புறவெப்ப தாக்கம் பற்றி நாங்கள் கடந்த பாடவேளையில் அவதானிப்புகளை மேற்கொண்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த பாடவேளையில் இந்த அகவெப்ப தாக்கம் பற்றியே அவதானிக்க இருக்கின்றோம். அதாவது வெப்பம் அகத்துறிஞ்சப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற ரசாயன தாக்கங்கள் அகவெப்ப தாக்கங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இதனை நாங்கள் ஆங்கிலத்தில் எண்டோதாமிக் ரியாக்ஷன் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது இந்த குறிப்பிட்ட ரசாயன தாக்கங்கள் இடம்பெறுவதற்காக சக்தி அவசியப்படுகின்றது. இந்த சக்தியானது இந்த தாக்கங்கள் இடம்பெறுகின்ற சூழலிலிருந்து வெப்பமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இந்த சூழலின் வெப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற தாக்கங்களே அகவெப்ப தாக்கங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. ஆகவே இந்த ரசாயன தாக்கங்கள் இடம்பெறுகின்ற சூழலின் வெப்பநிலை வீழ்ச்சி அடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அகவெப்ப தாக்கம் இடம்பெறும் விதம் என்று நாங்கள் அவதானிக்கும் போது கடந்த பாடவேளையில் புறவெப்ப தாக்கம் இடம்பெறும் விதத்தினை அவதானிப்பதற்காக ஒரு சிறப்பு குறிப்பினை அவதானித்தோம். அந்த சிறப்பு குறிப்பினை மீண்டும் இங்கே நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது தரம் 10 ரசாயன தாக்கம் மற்றும் ரசாயன பிணைப்புகள் பற்றி நாங்கள் கற்றுள்ளோம். குறிப்பிட்ட ஒரு ரசாயன தாக்கம் இடம்பெறும் போது அங்கே ரசாயன பிணைப்புகள் சில தகர்க்கப்படுகின்றன, மேலும் சில புதிய ரசாயன பிணைப்புகள் உருவாக்கம் செய்யப்படுகின்றன. அவ்வாறாக ரசாயன பிணைப்புகள் தகர்க்கப்படுவதற்கு சக்தியானது பயன்படுத்தப்படுகின்றது, மேலும் ரசாயன பிணைப்புகள் உருவாக்கம் செய்யப்படும் போது சக்தியானது பிறப்பிக்கப்பட்டு வெளிவிடப்படுகின்றது. அவ்வாறாக ரசாயன தாக்கம் ஒன்றினை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே தாக்கிகள் தாக்கமடைந்து விளைவுகள் கிடைக்கப்படுகின்றன. இந்த தாக்கிகளில் சில ரசாயன பிணைப்புகள் தகர்க்கப்படுகின்றன, மேலும் சில ரசாயன பிணைப்புகள் உருவாக்கம் செய்யப்பட்டு விளைவுகள் கிடைக்கப்படுகின்றன. அந்த வகையில் அகவெப்ப தாக்கம் ஒன்றினை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த அகவெப்ப தாக்கம் இடம்பெறுவதற்காக தாக்கமடைகின்ற தாக்கிகளின் சில ரசாயன பிணைப்புகள் தகர்க்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சக்தியானது இங்கே விளைவுகள் தோற்றம் பெறுவதற்கு உருவாக்கம் செய்யப்படுகின்ற ரசாயன பிணைப்புகளினால் வெளியிடப்படுகின்ற சக்தியை விட அதிகமானதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த அகவெப்ப தாக்கத்தின் ஒட்டுமொத்தமான சக்தி பயன்பாடு என்று நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சக்தியானது வெளிவிடப்படுகின்ற சக்தியை காட்டிலும் அதிகமானதாக அமைகின்றது. ஆகவே இங்கே பிரதானமாக சக்தியானது பயன்படுத்தவே படுகின்றது. அவ்வாறாக இங்கே அமைகின்ற சக்தி என்று நாங்கள் பார்க்கும் போது இங்கு வெப்ப விளைவு குறித்தே நாங்கள் அவதானிப்புகளை மேற்கொள்கின்றோம். ஆகவே இங்கே பயன்படுத்தப்படுகின்ற அல்லது வெளியிடப்படுகின்ற சக்தியாக வெப்பம் அமைந்திருக்கின்றது. அவ்வாறாகவே அகவெப்ப தாக்கங்களின் போது வெப்பமானது சக்தியாக பயன்படுத்தி கொள்ளப்படுகின்றது. இந்த அகவெப்ப தாக்கத்தினை அவதானிப்பதற்காக ஒரு செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த செயற்பாட்டிற்கான ஒரு மாதிரியை பொழுது அவதானிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்களாக அமைபவை முகவை, சிட்ரிக் அமில கரைசல், இதன் ரசாயன சூத்திரமாக C6H8O7 அமைவுகின்றது. அடுத்ததாக சோடியம் இரு காபனேற்று, இதன் ரசாயன சூத்திரமாக NaHCO3 அமைவுகின்றது. சோடியம் இரு காபனேற்று கரைசலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மேலும் இங்கே வெப்பமானி அமைவுகின்றது. இப்போது இந்த செயற்பாட்டினை மேற்கொள்ளும் விதத்தினை நாங்கள் அவதானிப்போம். இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முகவையிலே சிட்ரிக் அமிலத்தின் குறிப்பிட்ட அளவை எடுத்துக்கொள்வோம். இவ்வாறாக இந்த முகவை எடுத்துக்கொண்ட இந்த சிட்ரிக் அமில கரைசலின் வெப்பநிலையை இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற வெப்பமானியை பயன்படுத்தி அளந்து கொள்வோம். அவ்வாறாக நாங்கள் அளந்த வெப்பநிலையாக வெப்பநிலை 1 குறித்துக் கொள்வோம். இந்த வெப்பநிலை 1 அளக்கப்பட்டதன் பின்பதாக இந்த சோடியம் இரு காபனேற்று கரைசலை இந்த சிட்ரிக் அமில கரைசலுக்கு நாங்கள் அடுத்ததாக சேர்க்கின்றோம். இவ்வாறாக இந்த சோடியம் இரு காபனேற்று கரைசலை இந்த சிட்ரிக் அமில கரைசலுக்கு சேர்த்ததன் பின்பதாக அங்கே ரசாயன தாக்கம் இடம்பெறும். இந்த தாக்கம் இடம்பெற்று முடிகின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த வெப்பமானியை பயன்படுத்தி நாங்கள் அடுத்த வெப்பநிலையை அளந்து கொள்வோம். இதனை நாங்கள் வெப்பநிலை 2 என்று குறித்துக் கொள்வோம். இவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த 2 வெப்பநிலைகளையும் இப்போது நாங்கள் அவதானித்து பார்க்கும் போது இங்கே வெப்பநிலை 1 வெப்பநிலை 2 காட்டிலும் அதிகமானதாக அமைந்திருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த
தாக்கம் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கரைசல் மற்றும் முகவை ஆனது வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்து காணப்படுவதையும் நாங்கள் அவதானக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணமாக அமைவது இது ஒரு அகவெப்ப தாக்கமாகும். அகவெப்ப தாக்கம் என்று அவதானிக்கும் போது இங்கே தாக்கம் இடம்பெறுவதற்கு வெப்பமானது தேவைப்படுகின்றது. இவ்வாறு தேவைப்படும் வெப்பமானது இந்த தாக்கம் இடம்பெறுகின்ற சூழலாகிய இந்த கரைசலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவ்வாறு இந்த கரைசலிலிருந்து வெப்பநிலை பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கரைசலின் வெப்பநிலையானது வீழ்ச்சி அடையும். இதனூடாக இந்த முகவையின் வெப்பநிலையும் வீழ்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் அங்கே இந்த முகவையை தொட்டு உணர்வதையுண்டாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறாகவே இந்த அகவெப்ப தாக்கம் இடம்பெறுகின்றது. இவ்வாறு இடம்பெறுகின்ற அகவெப்ப தாக்கங்களுக்கான பொதுவான சொற் சமன்பாட்டினை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே தாக்கிகள் அமைந்திருக்கின்றன. இந்த தாக்கிகள் தாக்கத்திற்கு உள்ளாவதற்கு குறிப்பிட்ட சக்தி தேவைப்படுகின்றது. இந்த சக்தியானது இங்கே வெப்பமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவ்வாறு வெப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்டு இங்கே தாக்கம் இடம்பெற்று விளைவுகள் கிடைக்க பெறுகின்றன. இவ்வாறாகவே அகவெப்ப தாக்கங்களுக்கான பொதுவான சொற்சமன்பாடு அமைந்து பெறுகின்றது. இப்போது இந்த செயற்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த செயற்பாட்டில் இடம்பெறுகின்ற அகவெப்ப தாக்கத்திற்கான இரசாயன சமன்பாட்டினை இப்பொழுது நாங்கள் அவதானிக்கலாம். இங்கே தாக்கிகளாக சிட்ரிக் அமிலம் C6H8O7 நீர் கரைசல் நிலையில் மற்றும் இங்கே சோடியம் இரு காபனேற்றும் தாக்கியாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. இவை தாக்கத்திற்கு உள்ளாகும் போது அங்கே கரைசலில் இருந்து வெப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்டு இந்த தாக்கம் இடம்பெறுகின்றது. இந்த தாக்கம் இடம்பெற்ற விளைவுகளாக NA3C6H5O7 சோடியம் சிட்ரேட்டு CO2 கார்பனீர் ஆக்சைடு வாயு மற்றும் H2O நீர் என்பன பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த சமன்பாட்டினை சமப்படுத்தும் போது இவ்வாறாக அமைவு பெறுகின்றது. இவ்வாறாகவே இங்கே நாங்கள் மேற்கொள்கின்ற செயற்பாட்டில் இடம்பெறுகின்ற அகவெப்ப தாக்கத்திற்கான இரசாயன சமன்பாடு அமைவு பெறுகின்றது. இப்போது இவ்வாறான அகவெப்ப தாக்கங்களுக்கான சக்தி அமைவு பெறும் விதம் என்று நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே தாக்கிகள் சக்தியாக வெப்பத்தை பெற்றுக்கொண்டு விளைவுகள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆகவே இந்த தாக்கிகளின் சக்தியை காட்டிலும் விளைவுகளின் சக்தி அதிகமானதாகவே அமைவு பெறுகின்றது. அதாவது இந்த தாக்கிகளின் சக்திக்கு மேலதிகமாக இங்கே வெப்பத்தின் சக்தியும் பெற்றுக்கொள்ளப்பட்டு விளைவுகள் கிடைக்கப்பெறுவதனால் இந்த சக்திகளின் கூட்டத்தொகையாகவே விளைவுகளின் சக்தி அமைவு பெறும். ஆகவே தாக்கிகளை விட விளைவுகளின் சக்தி அதிகமானதாகவே அமைவு பெறுகின்றது. இவ்வாறு அமைகின்ற அகவெப்ப தாக்கங்களின் சக்தி மட்ட வரைவினை நாங்கள் அடுத்ததாக அறிப்போம். இங்கே இந்த சக்தி மட்ட வரைவிலே செங்குத்தான இந்த அச்சின் மூலமாக சக்தியானது குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு இந்த திசையில் சக்தி அதிகரிப்பதாக அமைவு பெறுகின்றது. இங்கே தாக்கிகளை காட்டிலும் விளைவுகளின் சக்தி அதிகமாக அமைவு பெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே தாக்கிகள் இந்த சக்தி மட்ட வரைவின் கீழே அமைவு பெறுகின்றன. அவ்வாறு இங்கே தாக்கிகளாக அமைபவை சிட்ரிக் அமிலம் மற்றும் சோடியம் இரு காபனேற்று. மேலும் இந்த அகவெப்ப தாக்கங்களின் விளைவுகளை அவதானிக்கும் போது இவை அதிக சக்தியை கொண்டதாக அமைகின்றன. ஆகவே இந்த சக்தி மட்ட வரைவில் விளைவுகள் உயர் மட்டத்தில் அமைகின்றன. இங்கே விளைவுகளாக அமைபவை சோடியம் சிட்ரேட்டு கார்பனீர் ஆக்சைடு மற்றும் நீர். இவ்வாறாகவே இந்த தாக்கிகள் மற்றும் விளைவுகள் இந்த சக்தி மட்ட வரைவில் அமைகின்றன. இவற்றின் சக்திகளில் இவ்வாறு வித்தியாசம் காணப்படுவதற்கான காரணமாக அமைவது இங்கே தாக்கம் இடம்பெறும் போது சக்தியானது வெப்பமாக பெற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுவதாகும். ஆகவே இதனை இங்கே நாங்கள் குறிப்பிடும் போது இவ்வாறு ஒரு அம்புக்குறியின் ஊடாக இதனை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக அமைகின்றது. அதாவது இங்கே சக்தியானது வெப்பமாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கே சக்தியானது வெப்பமாக அகத்துறிஞ்சப்பட்டு இந்த விளைவுகள் கிடைக்கப்படுகின்றன. ஆகவே தாக்கிகளை காட்டிலும் விளைவுகள் அதிக சக்தியை கொண்டதாக அமைகின்றன. இவ்வாறாகவே அகவெப்ப தாக்கங்களின் சக்தி மட்ட வரைவு அமைவு பெறுகின்றது. இவ்வாறாக இங்கே அமைகின்ற இந்த சக்தி மட்ட வரைவுக்கு அமைய அகவெப்ப தாக்கங்களிலே
சக்தியானது வெப்பமாக இவ்வாறு அகத்துறிஞ்சு கொள்ளப்பட்டு தாக்கம் இடம்பெறுகின்றது. அவ்வாறு இந்த அகவெப்ப தாக்கங்களிலே சக்தி என்ற ரீதியில் நாங்கள் அவதானிக்கும் போது தாக்கிகள் விளைவுகளை காட்டிலும் குறைந்த சக்தியை கொண்டதாக அமைகின்றது. ஆகவே வெப்பம் என்ற சக்தியானது தாக்கிகள் பக்கம் இடப்படுவதனூடாக இந்த சமன்பாடானது சக்தி அடிப்படையிலும் சமப்படுத்தப்பட்டதாக அமைவு பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து அடுத்ததாக இந்த அகவெப்ப தாக்கங்கள் அமைவு பெறுகின்ற சில சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அவ்வாறு நாங்கள் அவதானிக்கும் போது எமது சூழலில் மிகவும் முக்கியமாக இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடான ஒளித்தொகுப்பு இந்த அகவெப்ப தாக்கமாகவே அமைவு பெறுகின்றது. அதாவது பச்சை தாவரங்களிலே இவற்றின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி ஒளித்தொகுப்பு நிகழ்த்தப்படுகின்றது. இந்த ஒளித்தொகுப்புக்கு சூரிய ஒளி சக்தி பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றது. அவ்வாறாக இது ஒரு அகவெப்ப தாக்கமாகவே அமைவு பெறுகின்றது. இதற்கான இரசாயன சமன்பாட்டினை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே கார்பன் டைஆக்சைடு, வாயு, நீர் ஆகியவை சூரிய ஒளி சக்தி பயன்படுத்தப்பட்டு பச்சையத்தின் ஊடாக குளுக்கோஸு அதாவது C6H12O6 மற்றும் ஆக்சிஜன் வாயு ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் நாங்கள் சமப்படுத்தும் போது இவ்வாறாக அமைவு பெறுகின்றது. ஆகவே இங்கே சூரிய ஒளி சக்தி பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது ஒரு அகவெப்ப தாக்கமாக அமைவு பெறுகின்றது. அடுத்ததாக சில இரசாயன சேர்மைகளுக்கு உயர் வெப்பநிலைகளை வழங்கும் போது இந்த வெப்பமானது பயன்படுத்தப்பட்டு சில இரசாயன தாக்கங்கள் இடம்பெறுகின்றன. அவ்வாறு இடம்பெறும் சில இரசாயன தாக்கங்களில் ஒன்றினை நாங்கள் இங்கே உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போது சுண்ணாம்பு சூளைகளிலே எரிசுண்ணாம்பு உற்பத்தியை இங்கே நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எரிசுண்ணாம்பு உற்பத்தியும் ஒரு அகவெப்ப தாக்கமாகவே அமைவு பெறுகின்றது. இந்த எரிசுண்ணாம்பு உற்பத்திக்கான இரசாயன சமன்பாட்டினை அவதானிக்கும் போது இங்கே கால்சியம் கார்பனேட் பயன்படுத்தப்படுகின்றது, CaCO3 திண்ம நிலையில். இந்த சுண்ணாம்பு சூளைகளிலே உயர் வெப்பநிலைகள் வழங்கப்படுகின்றன. இந்த வெப்பமானது குறிப்பிட்ட இந்த தாக்கத்திற்கான சக்தியாக பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு இந்த வெப்ப சக்தி பெற்றுக்கொள்ளப்பட்டு தாக்கம் இடம்பெறுகின்றது. அங்கே எரிசுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு திண்ம நிலையிலும் கார்பனிக் ஆக்சைடு வாயுவும் இவ்வாறாக தோற்றம் பெறுகின்றன. இவ்வாறு அமைவு பெறுகின்ற இந்த எரிசுண்ணாம்பு உற்பத்திக்கு சக்தி பயன்படுத்தப்படுவதனால் இதுவும் ஒரு அகவெப்ப தாக்கமாகவே அமைவு பெறுகின்றது. தொடர்ந்து மற்றொரு சந்தர்ப்பத்தை அவதானிக்கும் போது அமோனியம் குளோரைட்டு நீருடன் தாக்கமடைதல் ஒரு அகவெப்ப தாக்கமாக அமைகின்றது. இந்த தாக்கத்திற்கான இரசாயன சமன்பாட்டினை அவதானிக்கும் போது அமோனியம் குளோரைட்டு NH4Cl திண்ம நிலையில் அமைகின்றது. இதை நாங்கள் நீருடன் தாக்கமடைய செய்யும் போது அங்கே சக்தியானது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த நீரில் உள்ள வெப்பம் இங்கே பயன்படுத்தப்பட்டு இந்த கரைசலானது உருவாக்கம் பெறுகின்றது. அவ்வாறு இங்கே இந்த அமோனியம் குளோரைட்டின் நீர் கரைசல் இவ்வாறு தோற்றம் செய்யப்படுகின்றது. இந்த செயல்முறையை நாங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். உகவை ஒன்றில் நீரை எடுத்து அங்கே திண்ம அமோனியம் குளோரைட்டினை சேர்க்கும் போது இந்த தாக்கம் இடம்பெறும். இந்த தாக்கம் இடம்பெறும் சந்தர்ப்பத்திலே இந்த கரைத்தல் மற்றும் முகவையின் வெப்பநிலை பாறையில வீழ்ச்சி அடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாக இதுவும் ஒரு அகவெப்ப தாக்கமாகவே அமைவு பெறுகின்றது. இவ்வாறாக அகவெப்ப தாக்கங்கள் அமைவு பெறும் சில சந்தர்ப்பங்கள் அமைவு பெறுகின்றன. தொடர்ந்து இந்த அகவெப்ப தாக்கத்தை போலவே அகவெப்ப செயல்முறைகள் சில அமைவு பெறுவதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். அதாவது இவற்றை நாங்கள் இரசாயன தாக்கங்கள் என்று குறிப்பிட முடியாது. ஆனால் இங்கே வெப்பமானது பயன்படுத்தப்பட்டு பௌதிக ரீதியாக சில மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. ஆகவே இதை நாங்கள் அகவெப்ப செயல்முறைகள் என்று குறிப்பிடலாம். அவ்வாறு அமைவு பெறுபவற்றை இங்கே நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே ஆங்கிலத்தில் ஐஸ் கியூப் என்று குறிப்பிடப்படுகின்ற பனி கட்டி உருகுதலை குறிப்பிடலாம். அதாவது நீரானது திண்ம நிலையில் அமையும் போது இந்த பனிக்கட்டியாக அமைகின்றது. இந்த பனிக்கட்டியானது சூழலில் உள்ள வெப்பத்தை பெற்றுக்கொண்டு திண்ம நிலையில் உள்ள நீர் திரவ நிலைக்கு மாற்றம் பெறுகின்றது. இங்கே இந்த வெப்பம் பெற்றுக்கொள்ளப்படுவதனால் இது ஒரு அகவெப்ப செயல்முறையாகவே அமைவு பெறுகின்றது.
மேலும் கொதிநிலையில் உள்ள திரவங்கள் அதாவது திரவங்களின் கொதித்தல் அமைவு பெறுகின்றது. உதாரணமாக இங்கே நாங்கள் நீரினை அவதானிக்கும் போது நீரினை கொதிக்க வைக்கும் போது இது திரவ நிலையிலிருந்து நீராவியாக வாயு நிலைக்கு மாற்றம் பெறுகின்றது. இவ்வாறு மாற்றம் பெறுவதற்கான காரணமாக இங்கே வெப்பம் பயன்படுத்தப்படுதலை அமைகின்றது. அவ்வாறாக இங்கே சக்தியாக இந்த வெப்பம் பயன்படுத்தப்பட்டு இந்த செயல்முறை இடம்பெறுவதனால் இது ஒரு அகவெப்ப செயல்முறையாகவே அமைவு பெறுகின்றது. இதே விதமாக இங்கே நாங்கள் ஆவியாக்களையும் குறிப்பிடலாம். அதாவது வெப்பநிலையை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட பதார்த்தங்கள் ஆவியாக்கம் பெறுகின்றன, வாயு நிலைக்கு மாற்றம் பெறுகின்றன. இதுவும் ஒரு அகவெப்ப செயல்முறையாகவே அமைவு பெறுகின்றது. மேலும் இங்கே நாங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக உணவு தயாரிப்பையும் குறிப்பிடலாம். இங்கே நாங்கள் உணவுகளை தயாரிக்கும் போது வெப்பத்தினை வழங்குகின்றோம். இந்த வெப்பத்தினை பெற்றுக்கொண்டு உணவுகள் தயாராகின்றன. இவையும் ஒரு அகவெப்ப செயல்முறையாகவே அமைகின்றன. மேலும் இங்கே நாங்கள் ஆங்கிலத்தில் மைக்ரோவேவ் அவன் என்று குறிப்பிடப்படுகின்ற நுண்ணலை கண்ணாடிகளையும் குறிப்பிடலாம். இவற்றிலும் வெப்பம் பயன்படுத்தப்பட்டு உணவுகள் தயார் செய்யப்படுகின்றன. ஆகவே இது ஒரு அகவெப்ப செயல்முறையாகவே அமைகின்றது. இவ்வாறாக நாம் அன்றாட வாழ்வில் அவதானிக்கின்ற சில அகவெப்ப செயல்முறைகள் அமைகின்றன. இங்கே சக்தியானது குறிப்பிட்ட ஒரு வெப்பம் என்ற ரீதியில் பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றது. இந்த பாட வேளையில் அகவெப்ப தாக்கம் பற்றி நாங்கள் அவதானித்திருந்தோம். இவ்வாறு இந்த ரசாயன தாக்கம் என்று அவதானிக்கும் போது புறவெப்ப தாக்கத்திலும் அகவெப்ப தாக்கத்திலும் சக்தி மாற்றமானது இடம்பெறுகின்றது. இவ்வாறாக ரசாயன தாக்கங்களின் போது இடம்பெறுகின்ற சக்தி மாற்றத்தின் அளவை கண்டறிதல் பற்றினார்கள் தொடர்ந்து அடுத்த பாடவழியில் அவதானிப்போம். மீண்டும் அடுத்த பாடவழியில் சந்திப்போம். நன்றி.